Hi friends, welcome to Vin's Kitchen Tamil. நம்ம சேனல்ல இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் பால் கொலுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்பவே சிம்பிளா சீக்கிரமா செஞ்சிடலாம். இதுக்கு வந்து நான் முன்னாடியே ஒரு கப் அளவுக்கு பாசி பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். நல்லா கொலைய வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இது கடையில் வாங்கின பச்சரிசி மாவு தான், ரெடிமேட் பச்சரிசி மாவு. அதில் முக்கால் கப் எடுத்துக்கிறேன். கால் ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா சுடு தண்ணி காய வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம பிசைஞ்சிக்கலாம். சுடு தண்ணி ஊற்றுறதுனால கையில் பிசையறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி கரண்டி ஏதாவது விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா நல்லா பிசைஞ்சிக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா மாவு சாஃப்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம குலோப்ஜாமுக்கு மாவு உருட்டுற மாதிரி ரொம்ப கொஞ்சம் சின்ன சின்னதாக உருட்டிக்கலாம். குலோப்ஜாமுக்கு கொஞ்சம் பெருசு பெருசாக உருட்டுவோம். இது மாதிரி சின்ன சின்னதாக உருட்டிக்கலாம். உங்களுக்கு பால்ஸ் மாதிரி வேணான்னா நீங்கள் இந்த மாதிரி நீலவாக்கில் கூட உருட்டிக்கலாம். பால்ஸ் மாதிரி நம்ம உருட்டி நம்ம செய்யும்போது நல்லா அது வேகிறதுக்கும் ரொம்ப நேரம் ஆகும். அது இல்லாமல் சாப்பிடும்போது கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்க மாதிரி இருக்கும், டேஸ்ட் இல்லாத மாதிரி. இந்த மாதிரி நீலவாக்கில் உருட்டி நம்ம வேக வச்சோம்னா சீக்கிரமாகவும் வெந்துடும், டேஸ்ட் நம்ம சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நமக்கு தகுந்த மாதிரி மீதி எல்லாமே நம்ம உருட்டி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு பாத்திரத்தில் அரைக்கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். வெல்லத்தை நல்லா கரைச்சிட்டு எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு பாத்திரத்தில் நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கும்போது தான் நம்ம உருட்டி வச்சுருக்க பால்ஸ் போடணும். அப்படியே முன்னாடியே போட்டிங்கன்னா கரையிற மாதிரி இருக்கும். நல்லா தண்ணி கொதிச்சு வரணும். அந்த மாதிரி ஸ்டேஜில் தான் பால்ஸ் போட்டோன்னா கரையாமல் நல்லா வேகும். இல்லைன்னா முன்னாடி போட்டோன்னா கரைஞ்சிடும். இப்போ எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு. லைட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டலாம், இல்லைனா அடியில் போய் ஒட்டிக்கிட்ட மாதிரி இருக்கும். நம்ம போட்ட உடனே கரண்டி வச்சோம்னாலும் அந்த கொலுக்கட்டையெல்லாம் உடஞ்சிடும். கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம கரண்டி வச்சு லேசாக மிக்ஸ் பண்ணி விடலாம். வெந்துடுச்சான்னு பார்க்குறதுக்கு ஒரு கத்தி வச்சு, கத்தியில் ஸ்பூன் வச்சு நீங்கள் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். இந்த உள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா மாவாக இல்லைன்னா நல்லா வெந்துடுச்சுன்னு அர்த்தம். இல்லைனா இன்னும் கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கோங்க. இதோட நான் ஒரு அரைக்கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே வேக வச்சுருக்க பாசி பருப்பையும் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நீங்கள் பாசி பருப்பு வேணான்னா கூட பாசி பருப்பு சேர்க்காமே செய்யலாம். பாசி பருப்பு சேர்த்து செஞ்சோம்னா இன்னும் கொஞ்சம் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க வெல்லத்தை வடிகட்டி நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கடைசியாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணியில் கரைச்சி இதோட ஊற்றிக்கலாம். நல்லா ஒரு கெட்டி பதம் வரும், அதனால தான் இதை சேர்க்குறோம். ஏற்கனவே பாசி பருப்பும் சேர்த்துருக்கோம், இருந்தாலும் இதையும் சேர்த்தனா இன்னும் கொஞ்சம் நல்லா ஒரு கெட்டியாக வரும். கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 4 ஏலக்காய் வந்து சர்க்கரையோடு சேர்த்து நல்லா நுணுக்கி இதோட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அரைக்கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ பால் கொலுக்கட்டை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நார்மலாக விநாயகர் சதுர்த்திக்கெலாம் பூர்ண கொலுக்கட்டை செய்வோம். அது ரொம்ப வேலை இழுக்கும், ரொம்ப நேரம் ஆகும். அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி சிம்பிளாக ரொம்பவே ஈஸியாக செஞ்சு கொடுக்கலாம். எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப்